எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருகை என்று வரவேற்கின்றோம் அன்பு மிக்கவர்களே இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு யோபானர் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பெருந்திரளான மக்கள் திருவிழாவுக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் இயேசு வந்துள்ளார் என்பதை கேள்வியுற்று அவருக்கு எதிர்கொண்டு வந்து குருத்தொலைகளை கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கின்றோம் எருசலேம் திருவிழாவுக்கு பெருந்திரளான மக்கள் வருகிறார்கள் அந்த பெருந்திரளான மக்களில் ஒரு சிலர் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார் என்பதை அறிந்து அவரை எதிர்கொண்டு வந்து அவரை வாழ்த்தினார்கள் இந்த விழாவில் பரிசேயர் மறைநூல் அறிஞர் சதுசேயர் தலைமை குருக்கள் என்று இன்னொரு குழுவினரும் இருந்தார்கள் தங்களுடைய பணிக்கு இடையூறாக கொள்கைக்கு இடையூறாக இயேசு இருக்கிறார் என்று அவரை தொலைத்துவிட இந்த திருவிழாவில் அவர்கள் இயேசுவுக்கு கட்டம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழாவில் இயேசு வந்திருக்கிறார் யோவான் நற்செய்தின்படி இயேசு மூன்றாம் முறையாக இந்த திருவிழாவிலே அவர் கலந்து கொள்கிறார் தன்னுடைய பொது வாழ்க்கை பணியிலே அவ்வாறு இயேசு கலந்து கொள்கிற பொழுது வழிபாட்டுக்காக வந்திருந்த கிரேக்கர்கள் சிலர் இருந்தார்கள் அவர்கள் இயேசுவனுடைய சீடர்களிடத்திலே வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுதான் இந்த வாரத்தின் நோக்கம் இயேசுவை காண விரும்புகிற அவர்களுடைய அந்த தேடல் அந்த ஏக்கம் அந்த நேர்ச்சை அந்த பொருத்தனை இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கடவுளால் மாட்சிப்படுத்தப்படுகிறார் அதுதான் அதனுடைய ஒரு உச்சமாக அமைகிறது இயேசுவை நாம் நெருங்கிச் சென்று அவர் யார் என்று காண்போம் யோவா நற்செய்தியை ஒட்டுமொத்தமாக அழகான கட்டமைப்பிலை பார்க்கும் பொழுது முதல் பனிரெண்டு அதிகாரங்கள் அரும் அடையாளங்களின் புத்தகம் என்று சொல்வார்கள் புக் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள் பதிமூன்றிலிருந்து இருபது வரை உள்ள மீதமுள்ள பகுதியை மாட்சியின் புத்தகம் என்று சொல்லுவார் ஆண்டவர் எசு மாட்சி பெறுதல் மாட்சி பெறுதல் என்றாலே உயர்த்தப்படுதல் அது சிலுவை உயிர்ப்பு வெண்ணேற்றம் இயேசுவை அவருடைய பாடுகளுக்கு தயாரிக்கின்றது எனவே நம்மையும் மிக மிக அருமையாக இயேசுடைய பாடுகளின் அர்த்தத்தை மிக ஆழமாக உணர்வதற்கு இன்றைய வாசகம் உதவியாக இருக்கின்றது பதினோராம் அதிகாரத்தில் லாச உயிர் தெழுந்த பிறகு அந்த பரிசுகள் அவங்க வச்சிருக்கின்ற ஒரு கோபம் அதனால தான் இந்த பன்னெண்டாம் அதிகாரத்தில் வந்து லாசரை கொண்டு விடக்கூட அவர்கள் திட்டமிட்டார்கள் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொம்பது வசனத்தில் இந்த இயேசுவை பெருந்தொருள் மக்கள் செல்வதை கண்ட பரிசையர் பார்த்தீர்களா நாம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை உலகமே அவன் பின்னே போய்விட்டது அது முடிச்ச அடுத்த நிமிஷம் யார் வராங்கன்னா கிரேக்கர்கள் இருக்கிறார்கள் இந்த கிரேக்கர்கள் யாரு தெக்க போலீஸ் பகுதியில் வாழ்ந்த கிரேக்கர்களா அல்லது ஒருவேளை இந்த யூதமறையை தழுவிய கிரேக்கர்களாகவும் இருந்திருக்கலாம் ஏன்னா அவர்களுக்கும் பாஸ்கா விழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்து கடவுள் பயம் கொண்டவர்கள் விருத்து சேதனம் செய்யாத புறவினத்தார் ஒருவேளை இஸ்ராயல் கடவுளை மட்டும் நிச்சயம் எல்லாருமே இயேசுவை காண விரும்பினார்கள் பரிசியர்களை தவிர இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய தலைப்பாவே நான் பார்க்கிறேன் இயேசுவை காண விரும்புகின்ற அருமையான வாரம் தான் இந்த தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு ஒரு பக்கம் வழக்கமா எருசுலேமுக்கு வருகிற யூதர்கள் திருவிழா வழக்கமாக வர கூட்டம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு அவங்க மனநிலை ஒரு பக்கம் இருக்கோம் ஆனால் அதை தாண்டி இங்கே இயேசுனுடைய மனநிலையும் இன்னைக்கு பார்க்குறோம் அது ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம் அவருடைய மனசு எவ்வளவோ மனம் கலக்க முடிகிறது தன்னுடைய ஒரு இறுதி இறுதி பயணத்தில் போயிட்டுருக்குறோன்னு அவர் ஒரு பக்கம் அவருடைய மனநிலையில் பயணம் செஞ்சிட்ருக்கிறார் ஃபாதர் சொல்லவாரு அவர் தயாராகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பரிசுகளுடைய மனநிலை எப்போ இவனை போட்டு தரலாம் அப்படின்னு வச்சா உலகமே அவர் பின்னாடி போயிட்டு இன்னும் அவங்க வயிற்றுல நெருப்பு கட்டுற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உலகமே அவரிடம் வருகிறது அப்போ இந்த தவ காலத்தில் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருனுடைய மனநிலைகள் இதெல்லாம் ஏதோ சும்மா வாசிக்கிறதோட நிற்காம நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பார்த்தா ஒவ்வொருவருடைய மனநிலையும் நம் மனநிலைக்கு வழி வகிக்கிறது ஒரு நல்ல பாதைக்கு இட்டு இட்டு செல்லுகிறது இப்போ ஆண்டவரை பார்க்க அவர்களுக்கு ஏன் இந்த ஆசை வந்தது கிரேக்கர்களுக்கு என்றால் தந்தை குறிப்பிட்ட மாதிரி அதிகாரம் லாஸ்டருடைய உயிர்ப்பித்தல் தான் இயேசுடைய மரணத்தை வேகப்படுத்தியது துரிதப்படுத்தியது இன்னும் கொஞ்ச நாள் இருந்துப்பார் இயேசு சொல்லுவாங்கல்ல டிஸ்பிளே ஆஃப் பவர் அந்த சக்தி யார் அந்த சக்திமான் யார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறவர் யார் என்று அவரை பார்ப்பதற்காக அந்த ஆர்வம் கூட அந்த ஒரு ஒரு விதமான வியப்போடு கூட அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்காக அந்த கிரேக்க மொழி பெயர் கொண்ட அந்த சீடர்கள் வழியாக அணுகுகிறார்கள் குறித்திருக்கிறது முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலே இறந்து உயிர்த்தல் விதை விழுந்து மீண்டும் அது தளிர்த்து துளிர்த்து வருதல் அதுதான் உயிர்ப்புக்கு ஒரு உதாரணமாக ஓமையாக கொள்வார் இயேசு அந்த ஓமையில் தான் இந்த கோதுமை ஓமையை பயன்படுத்துகின்றார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் பாருங்கள் என்று அழைக்கிறவர் இயேசு அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறக்கணிப்பதில்லை நன்றாக அறிவோம் கடந்த வாரத்திலே பரிசையர் அவரிடத்திலே இரவில் பார்க்க வந்தார் பகலில் பார்க்க முடியாது பகலில் ஒரு கூட்டத்தில் அவரை குறித்து விவாதித்தார் பிறகு சிலுவையின் அடியில் ஒளியில் அவர் வந்து நின்றார் ஆகவே இயேசுவிடத்திலே வருகிறவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள் சமாரிய பெண்மணி அவர் ஒரு ஆண் ஒரு யூதன் ஒரு இறைவாக்கினர் பிறகு அவர்தான் மெஸ்ஸியா என்று படிப்படியாக அவர் கண்டுகொண்டார் இயேசுவை கண்டுகொண்டவர்களில் கனாநய பெண்மணி இயேசுவை கண்டுகொண்டவர்களில் சமாரிய தொழுநோயாளி இவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்கள் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் தன்னுடைய நேரம் வந்துவிட்டது உலகமே அவருக்கு பின்னால் இப்பொழுது திரண்டு வந்து விட்டது அவர் உலகத்தினுடைய மீட்பராக உலகத்தினுடைய செம்மறியாக தன்னை கையெழுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது கடவுள் மாட்சிப்படுத்துகிற பொன்னான நேரம் என்று அவர் இந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நிச்சயமாக கிரேக்கர்களும் உலகத்தவர்களும் இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு நாம் முடிப்பு வைக்க வேண்டும் கிரேக்கர்களை பற்றிய கடைசி பகுதி கூட முதல் காரணம் என்னன்னா இந்த நம்ம ஏற்கனவே அந்த பன்னெண்டு பத்தொம்போதில் படித்தது போல அந்த பரிசையை சொல்கின்ற வார்த்தையின் உண்மை உலகமே இயேசுவின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது இந்த கிரேக்கர்களுடைய சந்திப்பு தான் இயேசு தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை சொல்வதற்கு முத்தாய்ப்பாக அமைகின்றது மூன்றாவது இந்த கிரேக்கர்களுடைய சந்திப்பு தான் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் அப்ப அவர்களுக்கும் மீட்பு கொடுக்கின்ற வண்ணமாக ஏன்னா அதுல முக்கியமானது என்னன்னா எனது நேரம் அதான் முப்பது இருபத்தி மூன்றாம் வசனம் மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன்னா முன்னாடி இதை பற்றி நேரம் என்ற வார்த்தை பற்றி மூன்று முத்தாய்ப்பான வசனங்கள் வரும் ஒன்று அந்த காணாவூர் திருமணத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுவார் இரண்டாவது எருசுலேம்ல ஏழாம் அதிகாரம் வசனத்துல அவருடைய நேரம் இன்னும் வராததால் அவரை யாரும் தொடவில்லை மூன்றாவது கோயில்ல எட்டாம் அதிகாரம் வசனத்துல அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை அதுபடியே முடியறப்ப அது மாற்றுமீன் புத்தகம் தொடங்க போகுது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய நேரம் வந்துவிட்டது அந்த இருபத்தி மூன்றாம் வசன குறிப்பிட்டதுல மூன்று முக்கியமான காரியங்கள் ஆண்டவருடைய பாடுகளை முன்வைக்கின்றன ஒன்று மானிட மகன் சன் ஆஃப் மேன் அது வந்து மீட்பெருக்கை மெஸ்ஸியாவுக்கே உரித்தானது என்பதை தானியல் ஏழாம் அதிகாரத்திலே அவருடைய காட்சியிலே நாம் பார்க்கிறோம் அது முழுக்க முழுக்க பாடுகள் பட்டு மீட்க போகிற மெஸ்ஸியாவுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பெயர் சொல்லாடல் எனவே அதை நாம் மானிட மகன் இரண்டாவதாக மாட்சி பெறுதல் யோகானுக்கே உரித்தான ஒரு வசனம் உயர்த்தப்படுதல் மாட்சி பெறுதல் அதுதான் அது அந்த மாட்சி பெறுதல் என்றால் கடவுள் அவருடைய வெற்றியை கொண்டாடுதல் இயேசுவில் தான் அவருடைய வெற்றியை அவருடைய இறப்பு தான் தன்னுடைய மீட்பினுடைய வெற்றியை கொண்டாடுகின்றார் மீட்பு திட்டத்தினுடைய வெற்றியை நிறைவை கொண்டாடுகிறார் அந்த மாட்சி பெறுதல் மூன்றாவது வந்து நேரம் வந்து நீ சொன்ன மாதிரி யோவானுக்கே உரித்தானது அந்த நேரம் அது வந்துவிட்டது அது பாடுகளின் மீட்பின் நேரம் என்பதை இந்த மூ ஒரே வசனத்துல இந்த மூன்று கருத்துக்களையும் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கின்றோம் அவர் எப்படி வெளிப்படுத்தாருன்னு நல்லா அழகா போகுது ஒரு பக்கம் தான் யார் அப்படிங்கிறது மானிட மகன் அடுத்தது எதற்காக அவர் வந்திருக்கிறார் பின்னாடி ரொம்ப அழகா பின்னாடி வருது என்னுடைய மனம் கலக்க முற்றுள்ளது இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பே நான் சொல்லிட்டு இல்லை இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய பர்பஸை இதுக்கு தானே அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் தெளிவாக அவர் உணர்ந்திருக்கிறார் அதையும் வெளிப்படுத்துகிறாரு அடுத்தது அவருடைய வாழ்க்கை எப்படி பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாற்றியாக மாறுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மணியை வச்சு சொல்கிறாரு ஆனால் இங்கே இன்னொரு டிஸ்ட் வைக்கிறார் தன்னை பற்றி மட்டுமே அவர் வெளிப்படுத்தாமல் அதை தாண்டி அடுத்த லைன்ல தன்னை பின்பற்றுகிறவர்களும் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு அழைப்பு விடுக்கிற மாதிரியும் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் அப்போ இயேசு ஒரு பக்கம் அவருடைய மனநல்ல தான் என்ன நடக்க போகுது தனக்கு தான் யாரு என்ன செய்ய போறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் விளக்குறாரு அதையே தான் தன்னுடைய சீடர்கள் தன்னை நம்புகிறவர்கள் தன்னை பின்பற்ற விரும்புகிறவர்களும் செய்யணுங்கிறதையும் ஒரு அழைப்பாக அங்கேயே ஒரு ஒரு சின்ன ஒரு இன்வைட் வச்சுட்டார் காலிங் வச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் இதே தான் அப்படிங்கிறத தன் வாழ்க்கையின் அர்த்தமே தான் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்ற மாதிரி இருக்கு இந்த மூன்று வசனங்கள் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு படிக்கும் பொழுது இதை டிவைன் பாரடாக்ஸ் என்று சொல்லுவார்கள் தெய்வீக முரண்பாடு ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி விதை மடிதல் பலன் கொடுத்தல் இது ஒன்றாவது ரெண்டாவது இருபத்தஞ்சாம் வசனத்தில் தமக்கென்று வாழ்வோர் வாழ்வை இழப்பர் தம் வாழ்வின் பொருட்டு வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வு பெறுவர் சென்டர் நான் என்னை பற்றி மட்டும் யோசிக்கிறான் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறான் இது இரண்டாவது முரண்பாடு என்று சொல்வார் மூன்றாவது எனக்கு தொண்டு செய்பவர் தொண்டு செய்பவருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் யோவா நச்சு பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் லாசரின் கல்லறையின் பொழுது அங்கு இயேசு உள்ளம் குறி கலங்கி அதாவது அந்த ஒரு மன வேதனையில் பட்டு இப்ப அந்த லாசருடைய அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்ப லாசருடைய இறப்பை நினைத்தழுதான் இங்கு தன்னுடைய இறப்பு எப்படிப்பட்ட நிலையில் இறக்கப் போகிறான்னு அவருக்கு ஆண்டர் இருக்கிறார் அப்பதான் அவர் பேசும் பொழுது நான் தந்தையை நேரத்தில் என்னை காப்பாற்றும் என்பேனா அந்த வார்த்தையே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காப்பாற்றும் என்று சொல்வேன் அல்லது இந்த நேரத்துக்கு தானே வாழ்ந்து இருக்கிறேன் தந்தையும் அது பெயரை மாற்றிப்படுத்தும் அப்படி சொல்ல மாட்டேன் என் தந்தையே இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறாங்க ஒரு டெசிஷனே எடுத்துட்டார் அந்த ஒரு உள்ளம் கூறி அப்படின்றப்ப ஒரு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அப்படி ஜபம் பண்ண மாட்டேன் என்னுடைய ஜபம் என்ன நான் சா இறப்பின் என்னுடைய இறப்பின் வழியாக என்னுடைய தந்தையை நான் மாற்றிப்படுத்துவேன் ஒரு தீர்க்கமான முடிவோடு அந்த சிலுவை பயணத்தை தாமாக சுமந்து செல்ல அந்த மாட்சியை உலகிற்கு வெளிப்படுத்த ஆண்டவர் ஏசு தயாராகிவிட்டார் இன்றைய நச்சிதி பகுதி இரண்டு பகுதியாக நாம் பார்க்கின்றோம் முதல் பகுதியிலே கிரேக்கர்கள் வருகிறார்கள் இந்த கோதுமை மணி ஏனென்றால் கிரேக்கருடைய தத்துவம் அது நீங்களும் அதே மாதிரி இறப்பதற்கு இழப்பதற்கு விழுவதற்கு மடிவதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டார் அனிம் அடுத்த பகுதி கிரேக்கர்கள் போய்ட்ருப்பான்னு நினைக்கிறேன் தான் இவர் தனியாக இருக்கின்றார் தன்னுடைய பாடுகளை அவர் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றார் அந்த சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எல்லாம் மிக உருக்கமான பகுதிகள் இதை எப்படி பார்க்கலாம்னாக்கா யோவா நற்செய்தியில் ஜட்சமணி ஜபம் கிடையாது இயேசு ஜட்சுமணிக்கு போவார் மற்ற ஒத்தமை நற்செய்திகளில் இயேசு மூன்று முறை விழுந்து ஜபம் பண்ணுவார் ஆனால் யோவா நற்செய்தியில் அந்த ஜட்ஸுமணி ஜபம் இருக்காது எனவே அந்த ஜெட்சுமணி ஜபம் இங்கே நடப்பதை பார்க்கின்றோம் அதே போல யோவா நற்செய்தியிலே இயேசுடைய தோற்ற மாற்ற நிகழ்வு இருக்காது ஒத்தமை நற்செய்தியில் மூன்று பேருமே இயேசுடைய தோற்ற மாற்ற நிகழ்வை குறிப்பிடுவார்கள் ஆனால் இவர்களே அந்த தோற்ற மாற்ற நிகழ்வும் இங்கே இருப்பதை பார்க்கிறோம் குரல் ஒன்று ஒழிப்பது அப்பா சொல்றது பேசுறது இவர் மாட்சியை பற்றி பேசுவது இதெல்லாமே இங்க எனவே இது ஒரு ஜட்சுமணி ஜபமாகவும் தோற்ற மாற்ற நிகழ்வாகவும் இது இருப்பதால் தான் நான் சொன்னேன் இந்த அவருடைய பாடுகளுக்கு மிக அருமையான எப்படி தோற்ற மாற்ற நிகழ்வு அவர் எருசலேமில் நிகழ நிகழ்த்தவிருந்த நிகழ்வுக்கு காரியங்களுக்கு மோசையும் எலியாவும் தயார் செய்தாரோ அது போல இந்த நிகழ்வு அவரை தயார் செய்து என்று நாம் பார்க்கின்றோம் அதில் இன்னொரு குறிப்பான ஒன்று இருபத்தி எட்டாம் வசனத்திலே அவர் தன்னுடைய மனக்குமுறலை தந்தை குறிப்பிட்ட மாதிரி உள்ளம் கலங்கி மனக்குமுறலோடு அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது வானிலிருந்து ஒரு குரல் இருபத்தி எட்டாம் வசனத்திலே மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது நான் படிச்சாக்கா யோவா நர் கடவுள் தந்தை பேசியதாக இருக்கிற ஒரே ஒரு வசனம் இதுதான் அப்போ இது எப்ப பேசப்படுதுனாக்கா இயேசுடைய இந்த உள்ள குமுறல் போராட்டத்திலே தந்தை குறுக்கிடுகின்றார் குறுக்கிட்டு இல்லப்பா தைரியமாயிரு நான் உன்னை மாட்சிப்படுத்துவேன் நீ இந்த இறப்பு உயிர்ப்பே உயர்த்தப்படுதலே மாட்சிக்கு தான் என்று அவரை பக்குவப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம் மனிதனாக முழு மனிதனாக இயேசு ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஃபஸ்ட்டு பகுதியில் ஈஸியாக அப்படியே வார்த்தையாக சொல்லிட்டார் கோதுமை மணி மடியனும் அப்போ தான் பலன் கொடுக்கும் அடுத்தது சொல்கிறாரு இதோ தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகத்தில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வு பெறுவர் அப்போ வாழ்க்கையை பெருசாக கருதக்கூடாது அதையும் ஈஸியாக அங்கே சொ வார்த்தையாக சொல்லிட்டார் ஆனால் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய சாவை யோசிக்கிறப்ப அந்த மனிதனாக அங்கே ஒரு போராட்டம் எமோஷன் அங்கே ஒரு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வெளிவருது இது வந்து ஐ திங்க் நம்ம எல்லா மனிதர்களும் இந்த பகுதியை வந்து நம்மளுடையதாக மாற்ற அப்படியே அதை படித்து பார்க்குறப்ப நம்மளும் நிறையா கஷ்டம் வர்றப்ப இது மாதிரியான சூழ்நிலையில் இறங்குவோம் ஐயோ இந்த துன்பம் போவாதா அப்படின்ட்டு ஆனால் ஜீசஸ் கற்றுத்தருகிறார் இப்படியான சூழ்நிலையில எப்படி ஜபிக்கணும் எப்படி கடவுளோட பேசணும் அந்த நிகழ்வை அந்த சூழ்நிலையை துன்பத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரிதான் இ வாஸ் கிளியர் இன்னிஷ் மிஷன் தன்னுடைய எதற்காக பிறந்தேனோ தன்னுடைய குறிக்கோள் என்னோ அதில் தெளிவாக இருக்கிறார் அதனால் முடிவெடுத்துட்டார் ஆனால் அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய நிலமாம் நிறைய சூழ்நிலைகள் அப்ப இன்றைக்கு உண்மையாலுமே இந்த இறைவார்த்தை இதை கேட்குறவங்க இன்னைக்கு திருப்பள்ளியில் இருக்கிற நம்ம எல்லாருமே இதை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும் சரியான முடிவு எடுக்கணும் அதற்கு முன்னாடி இது மாதிரியான மன கஷ்டங்கள் தடுமாற்றங்கள் கேள்விகள் வரும் அது தப்பு இல்லை ஆனா இயேசுவை போல கடைசி வார்த்தை அவர் எப்படி அழகா முடிச்சாரோ தந்தையே உம்பெயரை மாற்றிப்படுத்தும் எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கட்டும் வழக்கமாக கிருஷ்ணமணி ஜபத்துல வர்றது அதையே இப்ப இங்க மாட்சி கொஞ்சம் மாத்தி பெயரை மாட்சிப்படுத்தும் என்று நம் வாழ்க்கை என்பது அவருடைய மாட்சிக்காக அப்படிங்கறத வெளிப்படுத்தின மாதிரி இருக்கு இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு என்பது ஏதோ ஒரு சரித்திர நிகழ்வு மட்டுமல்ல அது நமக்கு தீர்ப்பு வழங்குற நாம் முடிவு எடுக்க வேண்டிய நிலைப்பாடு கொள்ள வேண்டிய ஒரு அதான் மீண்டும் இங்கேயும் தீர்ப்பை பற்றி பேசுகிறது இயேசு ஏதோ வந்தாரு இறந்த பிறந்தாரு இறந்தாரு செத்து தாரு அப்படி கிடையாது அவருடைய இறப்பு உயிர்ப்பு நம்மை செயல்பட வைக்கிறது அப்போ நம்ம நிலைப்பாடு எடுக்கணும் அப்போ தீர்ப்பை பற்றி சொல்கிறாரு இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிற அங்கே நிக்கதேமுடன் அதே தான் சொல்லுவார் நாம் நம்ம தீர்ப்பிட்டுக் கொடுங்கன்னு சொன்னீங்க நாமே நம்ம தீர்ப்பிட்டுக் கொள்வது அந்த வாய்ப்பு இங்கே தரப்படுவதை பார்க்கிறோம் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது யோவானுடைய அந்த இது வந்துட்டு அனைவரும் என் பால் கொள்ளுன்னு சொல்லிட்டு யோவானுக்கே ஒரு ஒரு அழகு நினைக்கா சில நேரத்துல பிராக்கெட்ல பேசுவார் ஏசு கோவிலை பற்றி பேசும்போது இது அப்போ புரிஞ்சிக்கல உயிர்த்த பிற்பாடு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அது பிராக்கெட்ல வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி இங்கே அழகா சொல்லுவார் ஒரு சின்ன கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது சொல்லும் தாம் எவ்வாறு இறக்கப்போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார் கல்லால் எரிந்து கொல்லப்பட மாட்டார் தலைவெட்டி வாழால் கொ கொல்லப்பட மாட்டார் ஆனால் சிலுவையில் உயர்த்தப்பட்டு சிலுவை சாவுக்கு அவர் தன்னை நம்மை உலகை தயாரிப்பதை இங்கே பார்க்க முடிகிறது நேரம் வந்தாச்சு என்ன நேரம் வந்தாச்சு கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற நேரம் வந்தாச்சு இயேசு யார் என்று வெளிப்படுகிற நேரம் வந்தாச்சு கடவுள் புதியன செய்கிற நேரம் வந்தாச்சு கடவுள் நம்மை மீட்கிற பொன்னான நேரம் வந்துவிட்டது இதைத்தான் இதற்கு பொருத்தமாகத்தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வாசகம் எடுத்தாளப்படுகிறது எரேமியா இறைவாக்கு நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நமக்கு வார்த்தைகள் தரப்படுகின்றன முப்பத்தி ஒன்று முதல் உள்ள வசனங்கள் இதோ நாட்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வேறுபாடு இந்த புதிய உடன்படிக்கை எப்படி அது அழுத்தமாக ஆழமாக அது உள்ளத்தில் எழுதப்படுகிறது புதிய வெளிப்பாடு அதில் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று எளிமையா முன் உரைத்ததை இயேசுன்ற வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் புதிய உடன்படிக்கை அப்படின்றப்ப இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த யூதா குலத்தாருக்கும் இருக்கும் சரி இஸ்ராயல் குலத்தாருக்கும் இருக்கும் சரி ஏற்கனவே எகிப்தில் அவர்கள் செய்த உடன்படிக்கை அப்ப எரேமியா அந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் தொடர்படுத்தி பார்க்கிறார் பழைய உடன்படிக்கை அகிப்திலிருந்து பாலும் தேனும் பணியும் காணா நாட்டுக்கு வந்த உடன்படிக்கை செய்து கொண்ட சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கை இப்ப இதன் உடன்படிக்கை இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம் அதான் இன்னைக்கு முதல் வாசகம் தெல்ல தெளிவாக அருமையாக சொல்லுகின்ற நான் அவர்களை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது உடன்படிக்கை போன்று இராது அந்த மாதிரி உடன்படிக்கை இல்லப்பா எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்பதை இன்றைய வாசகம் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றது எரிமை இறைவாக்கினர் ஒரு வித்தியாசமான இறைவாக்கினர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சோகத்தின் இறைவாக்கினர் இட்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் டூம் சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த அந்த வரலாற்று காலம் வரலாற்று நெருக்கடிகள் வரலாற்று கட்டாயங்கள் அப்படி தான் இருந்தன எப்படின்னாக்கா குறிப்பிட்ட மாதிரி புத்தகத்தின் முதல் பகுதி நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் எவ்வளவு எச்சரிக்க முடியுமோ எச்சரித்தார் ரெண்டாவது பகுதி அவங்க அந்த எச்சரிக்கை வாங்கலை உள் தண்டனை நிச்சயமாகிவிட்டது எனவே அந்த தண்டையனுடைய கொடுமையை இரண்டாவது போதை விலக்கி அவரும் அந்த தண்டனைக்கு உள்ளாகிறார் அவரும் நாடு கடத்தப்பட்டார் எங்க போனாரு அநேகமா தெற்கு பகுதிக்கு எகிப்துக்கு அவரும் ஓடி இருப்பார் மற்றவங்களாம் வடக்கு பகுதிக்கு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள் எனவே அவருடைய வாழ்ந்த காலம் ஒரு நெருக்கடியான காலம் தான் அவருடைய அவரை பற்றி சொல்லும் பொழுது அழுது அழுது கேட்பார் தன் மக்களுக்காக நிறைய முறை அழுத இறைவாக்கினரும் வந்து இவர் தான் அழுமூஞ்சி இறைவாக்கினர் ஆனால் அவர் தான் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி இந்த நான்கு அதிகாரங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நான்கு அதிகாரங்களும் புத்தகமாக இருப்பதை பார்க்கிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வந்து நம்முடைய அப்படியே உள்ளங்கள்லாம் செல்லறிக்கு அப்படியே அப்படியே போயிடும் என்னன்னாக்கா முடிவில்லா அன்பினால் நான் உன்னை அன்பு செய்திருக்கிறேன் விவரத்தில் இருக்கிற மிக மிக சாஃப்டஸ்ட் மென்மையான பகுதிகளில் ஒன்று இது முப்பத்தி ஒன்று மூணு முடிவில்லா அன்பினால் நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு விளைவு விளைவுதான் இப்ப என்ன சொல்றாரு கடவுள் சரி பழைய ஏற்பாட்டினுடைய முக்கிய ஏற்பாடு என்றாலும் உடன்படிக்கை மோசே இறைவாக்கினர் வழியாக அதற்கு முன்னால் நோவா காலத்திலே முதல் உடன்படிக்கை இதெல்லாம் செஞ்சேன் எவ்ரிதிங் இஸ் அ ஃபெயிலியர் எல்லாமே தோற்று போய்விட்டது எனவே புதிய உடன்படிக்கை கடவுள் வந்து தன்னுடைய உடன்படிக்கையை வந்துட்டு வெறும் கல் பழகையில கொடுத்து கடலை கொடுத்து முடிச்சுட்டாரலாம் இல்ல ஏன்னா அப்படி இருந்தா ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற எல்லா மனிதனுக்கும் கடவுளை அறிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நாலேஜ் ஆஃப் காட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் தான் இங்க சொல்றாரு இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார் தானா இது இட் இஸ் இன்னேட் நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஆன்மீக ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் மன்னிப்பு அமைதி அருள் நல் இதயம் இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தர்றார் பழைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேரிட் மேரேஜ் கவர்னென்ட்டு மாதிரி திருமண உடன்படிக்கை மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் நான் உன் கடவுள் நீ என் மக்கள் என் பிள்ளைகள் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஆசிரியர்களையும் மன்னிப்பையும் வாரி வழங்குகிற மாதிரியான ஒரு உடன்படிக்கை நமக்கு தருகிறார் கான்ட்ராக்டுக்கும் கவர்னெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது ரெண்டுமே வந்து முழு மன சுதந்திரத்தோடு முழு புதலோடு பிரமாணிக்கம் ரெண்டுத்துக்குமே பொதுவான கருத்தாக இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் என்பது வணிக ரீதியிலானது ஒருவேளை அதை வந்து எப்படி முறிச்சிக்கலாம்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் முடிக்கப்படலாம் ஆனால் உடன்படிக்கை என்பது உறவினுடைய அடையாளம் அதற்கு என்ன அது எந்த கான்ட்ராக்ட் போட முடியாது அன்பு மட்டுமே இதனுடைய இழக்கு அப்ப முழுமையாக செய்து கொண்ட உடன்படிக்கை தன்மை கொண்டது அதே நேரத்துல அது இரத்த உறவுக்கு இணையானது எனவேதான் இந்த உடன்படிக்கைகள் இரத்தத்தினால் நிறைவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நஷீதி வாசலில் படித்ததை போல இயேசுவும் இந்த இறுதி ராவணவின் போது புத புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் நிறைவு செய்கிறார் அதான் என்னுடைய நேரம் வந்து விட்டது மாற்றி பெறுகின்ற நேரம் வந்து விட்டது அப்ப என்னது இது முப்பத்தி இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசம் அதற்கு முழுமை இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்திய அன்பின் உடன்படிக்கை என்னுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இயேசுதான் என்னுடைய இலக்கு அன்புதான் என்னுடைய மையம் என்பதை மையப்படுத்துகின்ற அற்புதமான முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகம் எப்ரேற்க எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது கெட்சி தோட்டத்திலே அவர் பாடுகளை முன் ருசிக்கிறார் இரத்த வேர்வை சிந்துகிறார் அவருக்கு இத்தகைய சாவு இந்த துன்பக்கலம் கலம் ஐயோ இவ்வளவு கொடுமையானதா தந்தையே இதை என்னை விட்டு அகலட்டும் ஆனால் திருவுழம் நிறைவேறட்டும் என்று அவர் பணிகிறார் ஆக இயேசு இந்த பாடுகளை முன் சுவைத்து ருசித்ததை தந்தையினுடைய திருவுளம் வெளிப்படுத்தப்பட்டதை இங்கே எபிரேயர் ஆசிரியர் நமக்கு பதிவு செய்கிறார் சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் சொன்ன மாதிரி இது எந்த பகுதியை உள்ளடக்கியதுனா கெஸ்தமணி தோட்ட பகுதி அந்த ஒத்தமணி நட்சத்திர வரும் இன்னைக்கு நம்ம வாசி நட்சத்திர வாசம் உள்ள குமரி அவராய் ஆண்டோர் பேசின அந்த ஜபத்தை நினைவுபடுத்து அமையும் ஆனால் அதே நேரத்தில் பார்க்குறப்ப இந்த ஜெபம் எதை கொடு என்றால் அதே வேளையில் ஒடுக்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகளது மன்றாட்டாகவும் இது பார்க்கப்படும் திருப்பாடல் இருபத்தி ரெண்டாவது திருப்பாடல் என்றைவா என்னை கை நிகழ்த்தி யோவனுடைய அந்த புலம்பல் நாற்பதாம் அதிகாரத்தில் வரது இதெல்லாம் மையப்படுத்திதான் இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் தொன்புற்று சாவை தழும் மக்களுடன் இயேசு தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் மனிதராக எவ்வாறு மன உருக்கம் அடைந்தார் மன கலக்கம் அடைந்தார் கதறினார் தந்தையை நோக்கி உருக்கமாக வேண்டினார் அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெர்சுமனி முழுக்க முழுக்க ஆதி திரு அவையிலே அது பல மரபுகளில் இருந்திருக்க வேண்டும் அது இந்த எபிரேயர் கடிதத்திலும் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதனுடைய விளைவு என்னவென்றால் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அப்போ அவர் அவரை தோன்று போக விழுந்து போக விடவில்லை கடவுள் செவி சாய்த்து அவரை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் அப்ப இறப்பு உயிர்ப்புக்கு நம்மை இந்த வாசகம் தயாரிப்பதை பார்க்கின்றே துன்பம் தான் அவருடைய தியாகமாக பார்க்கின்றார் அந்த துன்பத்தின் வழியாகத்தான் அவர் பலி ஒப்பு கொடுக்கிறார் அவருடைய பலியே அவருடைய துன்பம் தான் எனவே பழைய காலத்து முற்காலத்து முதல் பலியாக இருந்த மெல்கி சதைக்கோடு அதை தொடர்பு படுத்துகிறார் வேறு எந்த பலிக்கும் இது ஈடு இணை இல்லாதது என்று சொல்லும் பொழுது மெல்கி சதேக் முறைப்படி அந்த துவக்க காலத்தில் இருந்த ஆடு மாடுகள் கோவில் பலி இல்லாத அந்த காலத்து பலியின் வழியிலே இயேசு தன்னுடைய துன்பங்கள் வழியாக பலி ஆடாக மாறுகின்றார் என்பதை விளக்கின்றார் இந்த வாசங்கள் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி இயேசுனுடைய மனநிலை அதை நம்ம மனநிலையோடு இணைச்சு சிந்திக்கிறதுக்கு நிறைய அழைப்பாக இருக்கு அதுல ஒரு ரெண்டு விஷயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்குறேன் ஒன்று இயேசு கடவுள் இறை மகன் ஆனா அவர்கிட்ட பாருங்க இயேசு அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சம் ஒரு கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் தன் தந்தையோட நம்ம மனிதர்கள் நாம் எப்படி இருக்கணுங்கிறது அவருடைய மனநிலையை நம்ம அவருடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இறைப்பற்று கலந்த அச்சம் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவரே சொல்றாரு துன்பங்கள் வழியே அதாவது இறைமகனாக இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் இது வந்து கடவுளாக இருந்துமே இறைமகனாக இருந்துமே ஆனால் துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதல் இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு ஒரு அழைப்பு இந்த தவ காலத்தில் நம்ம ஒவ்வொருவருமே தவக்காலன்னோடனே நம்மளுடைய துன்பங்களெல்லாம் நினைப்போம் ஆனால் அந்த துன்பங்கள் எதுக்கு இட் ஹாஸ் மீனிங் ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளது அந்த துன்பங்கள் வழியாக இயேசுவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு துன்பத்தையுமே கடவுளுடைய விருப்பத்துக்கு நம்ம கையளிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறத ஒரு அற்புதமான நிகழ்ச்சியா இருக்குது ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று அவளாய் தேடி வந்தனர் அன்றைக்கு கிரேக்கர்கள் அவரை அவர்கள் கண்டுகொண்டார்கள் இறைவார்த்தையின் ஒளியில் உள்ள விளக்கத்தின் பின்னணியில் நாம் வந்த இயேசு யார் என்று கண்டுகொண்டோம் அவர் துன்பங்களின் வழியாக கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டவர் கீழ்படிதலே மேல்படி என்று சொல்வார்கள் இயேசுடைய கீழ்ப்படிதல் நமக்கு நல்ல படிப்பினையாய் அமைகிறது தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்துவார் அந்த மாட்சிமையில் நாம் பங்கேற்க நாமும் திருவள்ளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி வாழ்க